தொண்டை கேட்டா தொண்டை பார்த்தா தெரியும், கத்தி கத்தி தொண்டையை கட்டிச்சு ப்ரோ. எல்லாம் செகண்ட் ஹாஃப் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்றாங்க. கிரிஞ்சாலாம் பேசாம வந்து படத்தை பாருங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. பாலிடிக்ஸ்ல விஜய் வரது சூப்பரா காமிச்சுக்கிறாங்க. எதிர்பார்க்கல தளபதியோட மூவி சூப்பரா இருந்தது. கொஞ்சம் லைட்டா ஒரு டயலாக் எஸ்கே சொல்லிருப்பார், செம்மையா சொல்லிருப்பார், அது வர்த்தா சொல்லிருப்பார். சூப்பர் சூப்பர், எல்லாமே சூப்பரா இருந்துச்சு, வெரி நைஸ், சூப்பர். அது நான் சொல்லல, எல்லாரும் சொன்னாங்க, யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்களாம் ரிக்ரெட் பண்ணுவாங்க. சூப்பரா இருந்துச்சு. கலக்கல் திரிஷா டான்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாம் நான் சொல்லக்கூடாது, எல்லாருமே போய் என்ஜாய் பண்ணோம். எல்லாம் சூப்பர், எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. சூப்பர் படம் எதாவது எல்லாமே இட்ஸ் எ பேக்கேஜ் பேக்கேஜ் சூப்பர். எல்லாமே நல்லது தானே, தலை தளபதி இருந்தால் எல்லாருக்கும் சந்தோஷம் தானே, அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. எல்லாரையும் மிஸ் பண்ணோம், யாரெல்லாம் மிஸ் பண்ணணுமோ அவங்க எல்லாரும் ஸ்க்ரீனில் வந்தது, அவங்களோட ஸ்க்ரீன் பிளேஸ் சூப்பராக இருந்தது. அதான் சொல்லக்கூடாது, தலை இருக்காரு, சூப்பர் சூப்பர் சூப்பராக இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாரும் அவங்க பேச தண்ணியில் எல்லாரும் நல்லா இருந்தாங்க, சூப்பர் சூப்பர். ப்ரோ என் தொண்டை கேட்டால் தொண்டை பார்த்தா தெரியும், கத்தி கத்தி தொண்டையை கட்டிச்சு ப்ரோ. அந்த மாதிரி ஒரு பூஸ் பம்ப் சீனு, இன்ட்ரோல் பிளாக் மேலே ஃபுல்லாக எரி அப்படியே எரிஞ்சுனே ஆகுது, சீட்டில் யாருமே உட்காரல, எல்லாம் ஏந்து நேருகிறோம், அந்த மாதிரி சுடுது ப்ரோ. ஃபைட் சீன் வந்து படம் ஃபுல்லாக ஃபைட் இருக்குது, ஆனால் ரொம்ப மேக்ஸிமம் பயங்கரமான ஒரு ஃபைட் சீன் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் தான் ப்ரோ. தளபதி காம்படிஷன் தளபதி தான், வேறு யாரும் கிடையாது, அதுதான் இந்த படமே. இதே பட்டு வருதுன்னா சொல்லிக்கிறாங்க லாஸ்ட் கிளைமேக்ஸில், ஓஜின்னு போட்டுக்கிறாங்க டைட்டில், அது லாஸ்ட்ல என்னன்றதை வெங்கட் ப்ரொஃபஸர் கேட்டுக்கோங்க. பட் எனக்கு அது டீட்டெயிலாக தெரியல. இது அதுதான் ப்ரோ சொல்லிட்டேன், மங்காத்தால எப்படி விஜய் அஜித் வந்து தான் வில்ல, அஜித் தான் ஹீரோ, அதே மாதிரி தான் நம்ம இந்த படத்துலயும் விஜய் தான் ஹீரோ, விஜய் தான் வில்ல. அதுல இதே ட்விஸ்ட் உடச்சேன்னு நினைப்பீங்க, பட் ஆனால் இதை விட பயங்கரமான ட்விஸ்ட்லாம் உள்ள இருக்குது. திரிஷா இருக்கிறாங்க, சிவகார்த்திகேயன் இருக்கிறாங்க, லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல தலை வராரு, அதை விட வேற என்ன வேணும், எல்லாமே இருக்குது. படம் பார்க்கணும்னா ஒருத்தருக்காக சொல்ல முடியல, பட் ஓவரால் படத்துல வந்து பிளே அவுட் ஆன கேரக்டர் விஜய். ஸோ எல்லாரோட கேரக்டர்ஸையும் அவரோட கேரக்டரும் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கேரக்டர்ஸும் சரி, பிளஸ் கடைசியாக வந்து ரெண்டு கேரக்டர் சரி, அவ்வளோ இயல்பாக பண்ணியிருக்காரு. ஸோ விஜய்க்காக பார்க்கலாம் இந்த படத்தை. அது மட்டும் இல்லாமல் ஸ்னேகாவோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பிரசாந்தோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, பிரபுதேவ ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு, பிளஸ் அந்த ரெண்டு ஷேட் ப்ளே பண்ணார் யங்குக்கும் ஓல்டுக்கும், அந்த ஷேட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிளஸ் வந்து இந்த மாதிரி நிறைய படம் வந்து இது வந்து நீங்கள் இந்த படத்தை பார்க்க போறீங்கன்னா ஒரு ஹோல்சமான தளபதியோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒரு டான்ஸாக இருக்கட்டும், ரொமான்ஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆக்ஷனாக இருக்கட்டும், அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கடைசியில் சொல்கிற மாதிரி தான், எல்லாம் செகண்ட் ஹாஃப் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க, கிரிஞ்சாலாம் பேசாமல் வந்து படத்தை பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. ஒரு ஹோல்சமான விஜய் எக்ஸ்பீரியன்ஸு, ப்ளஸ் வெங்கட் பிரபு சார் இந்த அளவுக்கு ஒரு படம் எடுப்பார்னு எதிரே பார்க்கல, வேறு லெவல். அதே மாதிரி தளபதி வந்து அரசியலுக்கு வரணும், எங்களோட ரசிகர்களோட ஆசை தளபதி அரசியலுக்கு வரணும், ஒரு நல்ல லீடரோட
அண்ணாமலை மாதிரி ஒரு நல்ல லீடரோடு இருந்துட்டு அவர் எலெக்ஷனை ஜெயிக்கணும். நாங்கள் ஓட் போடுவோம், நான் மட்டும் இல்லை, அஜித் ஃபேன்ஸும் தளபதி தான் ஓட் போடுவாங்க. அதனால் தளபதி இந்த மாதிரி அரசியலுக்கு வரணும், ப்ளஸ் நிறைய பண்ணணும் நாங்கள் வேண்டுகொள்கிறோம். விஜயகாந்த் சீன் நல்லா இருந்துச்சு ப்ரோ. நம்ம அதெல்லாம் அந்த படத்தில் ஒன்று ஒன்றுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத எல்லாருமே இருக்கு, எக்ஸ்பெக்ட் பண்ணாத எல்லாருமே படத்தில் இருக்காங்க. வெங்கட் பிரபுவோட எல்லாரோட இப்போ பிரபுதேவாக்குன்றது தனியா ஃபேன் பேஸ் இருப்பாங்க, நம்மளுக்கு பிரசாந்த்க்குன்ற ஃபேன் பேஸ், ஏன்னா 90s கிட்ஸ் எல்லாத்துக்குமே தனித்தனியான ஒரு ஃபேன் பேஸ் இருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமோ அது படத்தில் இருந்துச்சு. இது ரசிகர்களுக்கான படமா இருக்கும் ப்ரோ, நம்மளுக்கு வேற லெவல் ட்ரீட்டா இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.